அண்ணா ஒரு இளநீனா. தண்ணியா வழிக்காமா? தண்ணி இருக்கிறதா வெட்டுங்க. தண்ணி இருக்குமா? இருக்குமா? கேரண்டியா இருக்குமா? அட இருக்குமா. இஸ் தேஷ் கோ யே மேரா கேரண்டி. அங்க உட்டுங்க, இங்க கேளுங்க. கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அடிப்படையில் இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறதெல்லாம் வேஸ்ட்டுங்கிறதான் என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். யார் நடத்துகிறோம், எந்த தலைவர்கள் நடத்துகிறோம், நேமே வந்து ஒரு ராங் நேம். எப்படின்னா ஷோனா என்னங்க அர்த்தம், ஷோ காட்டுறா அப்படின்னா என்ன அர்த்தம், இல்லாததை இருக்கிறதா சொல்கிறா, ஏமாத்து வேலை அதானே அர்த்தம். அப்போ ரோட் ஷோங்கிற வார்த்தை என்ன மீன் பண்ணுது? இப்போ பொலிட்டிக்கலாக ஏமாற்ற போகிறோம் அப்படின்னு மீன் பண்ணுதா? இப்போ இந்த ஓட்டு வங்கியிலங்க நம்ம எதை பிஜேபி ஓட்டு வங்கின்னு நினைக்கிறோன்னா அப்பர் காஸ்ட், அப்புறம் வந்து அப்பர் மிடில் கிளாஸ், அப்புறம் வந்து ரொம்ப அளவுக்கான ஒரு இந்து மத பற்றாளர்கள். இந்த மூணை தாண்டி அவங்களுக்கு ஓட்டு வங்கி இல்லை. அப்போ அதிகப்படியான ஓட்டு வங்கியை வாங்கணும் அப்படின்னா ஏற்கனவே ஓட்டு வங்கி இருக்கிற இடம் அந்த ஓட்டு வங்கி ஷிஃப்ட் ஆகிருக்கு. அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான வழி ரோட் ஷோ கிடையாது நிச்சயமாக. பாஜகவோட ஓட்டு வங்கி, அதாவது மயிலாப்பூர் இந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கிற ஓட்டு வங்கி, அவங்க ஷிஃப்டாக மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்குது எனக்கு அதுதான் புரியவே இல்லை அதில். ஆனால் இந்த ரூட்டை டிசைட் பண்ணது எப்படி டிசைட் பண்ணாங்கங்கிறது அது வந்து உண்மையிலே ஹம்பக் தான். இதனால் வந்து நேரடி பயன் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியான கேண்டிடேட்டுக்கு கிடைக்காது. இப்படி வந்து பிஜேபியோட பல கேண்டிடேட்டுகள் பாதிக்கப்படுறாங்க, அவங்க மேரில் வந்து புகார்கள் வருது, நேரடியாக சட்டவிரோத பணம் பரிமாற்றம் கண்ணுக்கு நேரம் தெரியுது, ஆனால் இடி சும்மா தான் இருக்குது. ஸோ என்னைய கேட்டால் பிரதமரோட ரோட் ஷோனால் எந்த இம்பாக்டும் இல்லைங்கிறது தான் உண்மை. வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு தராசே ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வளவன் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? கண்டிப்பா சார், நம்முடைய பிரதமர் ஏழாவது முறையாக, சிலர் ஆறாவது முறைங்கிறாங்க, ஒரு முறை வந்து கேரளா போய் மறுபடியும் வந்தார், அதை நம்ம கணக்குல வச்சோம்னா ஏழாவது முறையாக தேர்தல் திருவிழாவுக்காக வருகிறார். ரோட் ஷோ கடந்த முறை கோவையில் போனதே சிறப்பாக ஒன்றும் இல்லைன்னும் போது இன்றைக்கு பேக் டு பேக் ரோட் ஷோ, டி நகர் ரங்கநாதன் தெருவில் பாண்டி பஜார்ல இது வரைக்கும் ரோட் ஷோஸ் நடந்திருக்கான்னு தெரியல. எப்படி பாக்குறீங்க சார், என்னுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும்? வியாபாரிகள்லாம் ரொம்ப வெறுப்பா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நண்பர்கள்ட்ட கேட்டா அடுத்த சொல்றாங்க. அடிப்படையில் இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறதெல்லாம் வேஸ்ட்டுங்கிறதான் என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். யார் நடத்துனாலும், எந்த தலைவர்கள் நடத்துனாலும், என்ன காரணம்னா ஒரிஜினலாக வந்து ரோட் ஷோ அப்படிங்கிறது ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட ஸ்கில்ஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட ப்ரொமோஷன் ஒர்க்குக்காகவும் ஒரு 200 இயர்ஸ் பேக் இது தொடங்குச்சு. அப்போ தான் இந்த ரோட் ஷோங்கிற வார்த்தை வருது. இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்து பார்த்தாலும் அதுதான் வருது. படிப்படியாக அது வந்து டெமோக்ரஸிக்கு வந்துருச்சு. அமெரிக்கா மாதிரி நாடுகளில் அது ஒரு பஸ் ஷோவாக இருக்குது. இந்தியாவில் வந்து யாத்திரைகள், ரோட் ஷோ இதெல்லாம் டெமோக்ரஸியோட பிரிக்க முடியாத அங்கமாக மாறிடுச்சு. ஆனால் இதில் என்ன உண்மையான பயன்னு பார்த்தீங்கன்னா நத்திங். அது போக இந்த நேமே வந்து ஒரு ராங் நேம். எப்படின்னா ஷோனா என்னங்க அர்த்தம், ஷோ காட்டுறான் அப்படின்னா என்ன அர்த்தம், இல்லாததை இருக்கிறதா சொல்கிறான், ஏமாத்து வேலை அதானே அர்த்தம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயோ இல்லை மற்றவங்களையோ பேசும்போது என்ன பெரிய ஷோ காட்டுறாரு அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ ரோட் ஷோங்கிற வார்த்தை என்ன மீன் பண்ணுது? இப்போ பொலிட்டிக்கலாக ஏமாற்ற போகிறோம் அப்படின்னு மீன் பண்ணுதா? இப்படி எனக்கு இயல்பான கேள்விகள் இதெல்லாம். நம்மளோட தேர்தல் சீர்திருத்தம் பற்றி நேற்றுக்கு நான் ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன், அதில் நான் இந்த ரோட் ஷோலாம் ஒழிக்க வேண்டிய அவசியத்தையெல்லாம் சொல்லியிருக்கேன். பிரதமருக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை முதலமைச்சருக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை, பொதுவாக இந்த ரோட் ஷோனால பயன் இல்லைங்கிறது என்னோட கருத்து. சிம்பிள் ரீசன் என்ன அப்படின்னா ரோட் ஷோவோட ஆப்ஜெக்டிவ், அதாவது பழைய காலத்தில் ரோட் ஷோவோட ஆப்ஜெக்டிவ்ங்கிற அந்த ப்ரொமோஷனல் ஒர்க்கு இதில் இப்போ இல்லை, ப்ரொமோட் பண்ண முடியாது. காரணம் ஏதோ ஒரு பார்ட்டி, இப்போ திமுகவே ரோட் ஷோ நடக்குது அப்படின்னா அப்போ எத்தனையோ ஆண்டுகளாக அது ஆளுங்கட்சி, 1949 கட்சி இருக்குது. அண்ணா திமுக ரோட் ஷோ நடத்தினா அது 72 கட்சி இருக்குது. அது வந்து மீண்டும் ஒரு முறை எத்தனையோ முறை ஆட்சியில் இருந்த கட்சி. ரோட் ஷோ நடத்தி அவங்க என்ன ப்ரொமோட் பண்ண போகிறாங்க? இப்போ பிஎம் வர்றாரு, ரோட் ஷோ நடத்துகிறாரு. பிஜேபி வந்து அது இருக்குது, 1980 வந்த கட்சி, இந்தியா பூராவும் இருக்குது, பல மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக இருக்குது, தமிழ்நாட்டிலையும் ரொம்ப காலமாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச எலகணேசன் காலகட்டம் இதே ஏரியா தான். அவர் சவுத் மெட்ராஸில் நின்ன கேண்டிடேட்டு, பாரதிய ஜனதாவோட தமிழ்நாடு தலைவர். பட்டு இதனால் ஒரு பெரிய பயன் விளையிறது இல்லை. ஆனால் வாக்காளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இரிட்டேஷனை கொடுக்குறோம் பல வகையில். இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் கோயிங் இல்லைங்க, தப்பிச்சோம், அதனால் வந்து தப்பிச்சோம்.
இல்லைன்னா அந்த பகுதி எவ்வளவு பெரிய நெரிசல் மிகுந்த பகுதினா அனைவருக்கும் தெரியும். நீங்க படல் பார்க்ல ஸ்டார்ட் பண்ணி தேனாம்பேட்டை வரைக்கும் போனீங்கன்னா எந்த அளவுக்கு டிராபிக் ஜாம் ஆகும். ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு ஒரு ஹாலிடே மாதிரி ஆயிடுச்சு. ஆனா திருப்பி டிஸ்அட்வான்டேஜ் தான் என்னன்னா, ஹாலிடேல வந்து அவர் என்ன பண்ண போறாரு, பிரதமர் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் கையை காட்டிட்டே வரும்போது சைட்ல நிக்கிறவங்கலாம் யாரு, கூட்டிட்டு வந்தவங்க தானே. சிறிமான் வாக்காளர், சிறிமான் பொதுஜனம், அவரு பிரதமர் பார்க்கறதுக்காக மாட்டு வண்டி கட்டிட்டு வர போறாரா, இல்லைன்னா வந்து டூ வீலர் எடுத்துட்டு வர போறாரா? கிடையவே கிடையாது. அதாவது எங்க காலத்துல பொது கூட்டம்னாலே வந்து அது கிட்டத்தட்ட மதுரைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டவுனுக்குள்ள போடுவாங்க, சுற்றி இருக்கிற ஊர்கள்ல இருந்தா தலைவர்கள் பேசுறத கேட்க வண்டி எடுத்துக்கலாம் வருவாங்க. அது ஒரு காலம், அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு 90களுக்கு பிறகு சுத்தமா இல்லை. இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரிதான், நீங்க பெரிய கூட்டம் போடணும்னு வைங்க, ஊருக்கு வெளியில ஒரு பெரிய ஒரு 25-30 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பெரிய திடலை எடுத்து அதுல ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடுகள்லாம் பண்ணி அப்புறம் இங்க இருந்து ஆள் கூட்டிட்டு போகணும். அதனாலதான் இப்ப நட்டாலாம் பேசும்போது பாதி பேர் ஏன் கலைஞ்சு போறான்னா, யாருக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ரூபா கொடுத்து நீங்க கூட்டிட்டு வரீங்க, அவன் 2 மணி நேரம் 3 மணி நேரம் காக்க போட்டுட்டு அப்புறம் ஹிந்தியில பேசினா யார் இருக்க போறாங்க? ஸோ டோட்டலா இந்த மாதிரியான எஃபர்ட்ல பிரயோஜனமே இல்லை. இதுல பிஜேபிக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க கேண்டிடேட்டா இருக்கிற தலைவர்களையும் இதுக்குள்ள இன்வால்வ் பண்ணும்போது அவங்களுக்கு 2 நாள் கேம்பெயின் போயிடும். ஸோ என்னைய கேட்டா பிரதமரோட ரோட் ஷோனால எந்த இம்பாக்டும் இல்லைங்கிறது தான் உண்மை. லீவு நாள்ங்கிறதுனால ஜனங்க தப்பிச்சாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். காலையிலேயே அரசு பேருந்து ஓட்டுநர்கள் கொஞ்சம் அந்த வழியா வரக்கூடியவர்கள் டிநகர கிராஸ் பண்ணி வரவங்க பேசிட்டதும் கூட பேருந்து பயணங்கள்ல அடுத்து போறவங்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, எந்த வழியெல்லாம் சுத்திட்டு போனா அந்த பக்கம் போயிடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க முடிந்தது இன்னைக்கு எம்டிசியில. சார், இப்ப இன்னொரு பக்கம் அவரு வெஸ்மாம்பல்லம் அல்லது அந்த சைடு வந்து பாஜகவுக்கு ஒரு ஹோல்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை தாண்டி மற்ற சைட்ஸ் போகாம ஏன் அங்க போறாருங்கிற ஒரு கொஸ்டின் ஆக்சுவலா அவரு தயானந்தி மாறன் அதை ரைஸ் பண்ணியிருந்தாரு. ஏழைகளை பார்க்க நீங்க வர மாட்டீங்களா, டென்ஷன் என்ற இன்னொரு பக்கத்துக்கு வர மாட்டீங்களா, அது பொலிட்டிக்கல் ஜெய்பா இல்ல அதை நம்ம எப்படி பாக்குறது? சார், பொலிட்டிக்கல் கேம் தாங்க. ரோட் ஷோ வந்து பிரதமருக்கு அந்த ரூட்லாம் தெரியறதுக்கு வழி இல்லை, இங்க இருக்கிறவங்க லோக்கலா இருக்கிறவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நிச்சயமா தென் சென்னையோட வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோட ஒரு அதுல அவங்களோட ஒரு பிளான் இதுல இருந்திருக்கும். ஆனா தென் சென்னை வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு வங்கி அதிகங்கிறதே எனக்கு உண்மையிலேயே புரியல. அப்படியான ரிசல்ட் எதுவுமே வரலைங்களே. 2014 ஒரு ஓட்டு வங்கி இருந்ததுக்கு காரணமும், 2019 ஓட்டு வங்கி இருந்ததுக்கு காரணமும் கூட்டணி இல்லை. 2019 ஓட்டணி ஓட்டு வங்கி அப்படின்னா அண்ணாதிமுக ஓட்டு வங்கினா அதுலேயும் கூட்டணி வருது. அப்போ தனியா பிஜேபி நின்று பெரிய அளவுக்கான வாக்கு வங்கியை காட்டியதுன்னு நான் 2014 வேணா எடுத்துக்கலாம். 2014 கூட்டணி இருந்துச்சுங்க, தேமுதிக இருந்துச்சு, பாமக இருந்துச்சு. இருந்தாலும் அது வந்து மோடி ஃப்ரெஷராக வந்தார். இந்த ஃப்ரெஷருக்கு தான் கபடிகளில் முதல்ல வந்து சாய்ஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி அவர் வந்து ஃப்ரெஷராக வந்தார் மாநில அரசியலேருந்து நேராக வந்து பிரதம வேட்பாளர். மாநில அரசியலில் குஜராத்தை ஏதோ வானத்தை வில்லா வளைச்சிட்டாருங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருந்துச்சு. அப்போ தமிழ்நாட்டில் அந்த ஒரு 18% ஓட்டு வங்கி அவங்களுக்கு கிடச்சிது. அந்த ஓட்டு வங்கியோட பிரதிபலிப்பு இந்த சவுத் மெட்ராஸ்ல இருந்துச்சு, அதுவும் 2 லட்சம் தானேங்க. அப்ப 2 லட்சம்ங்கிறது ஒரு 1.5 லட்சம் ஓட்டு பதிவாச்சுன்னா 2 லட்சம்ங்கிறது ரொம்ப சொற்பம்ல. இன்னும் சொல்லப்போனா அது டெபாசிட்டுக்கு பக்கம்தான் வரும். எப்படி பார்த்தாலுங்க ஓட்டு வங்கிய உயத்தை தான் எல்லாரும் பார்ப்பாங்க. மெட்ராஸ்ல வந்து எப்போதுமே வந்து போலிங் கம்மியா இருக்கு. அப்போ இன்னும் கூட்டணுங்கிறது அதோட நோக்கமா இருக்கு. அப்போ ஆவரேஜாக வந்து 62% மெட்ராஸில் பதிவாகணும் இந்த தடவை. அவுட்டர் ஏரியாவில் 70%க்கு மேலே பதிவாகும் போது மெட்ராஸில் 10% கம்மியாக தான் பதிவாகுது. பல காரணங்கள், லீவில் வந்து ஷிஃப்ட் ஆகி போயிடுவாங்க, ஷிஃப்டிங் இப்போ ஊருக்கு திரும்புகிறாங்க, இப்படி பல காரணங்கள் இருக்குது. 60% வச்சா பாஜகவோட ஓட்டு வங்கி, அதாவது மயிலாப்பூர் இந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கிற ஓட்டு வங்கி, அவங்க ஷிஃப்டாக மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு எனக்கு அதுதான் புரியவே இல்லை. அதில் நீங்கள் கூட என்லைட்டன் பண்ணலாம். இப்போ இந்த ஓட்டு வங்கியிலங்க நம்ம எதை பிஜேபி ஓட்டு வங்கின்னு நினைக்கிறோம்னா, அப்பர் காஸ்ட், அப்புறம் வந்து அப்பர் மிடில் கிளாஸ், அப்புறம் வந்து ரொம்ப அளவுக்கான ஒரு இந்து மத பற்றாளர்கள். இந்த மூணை தாண்டி அவங்களுக்கு ஓட்டு வங்கி இல்லை. அப்போ இந்த மூணு ஓட்டு வங்கியுமே வந்து வாக்குப்பதிவு வரைக்கும் அந்த சவுத் மெட்ராஸ் ஓட்டு வங்கி சவுத் மெட்ராஸில் இருக்குமா? அது எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்துங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்காரங்க, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்காரங்க,
எல்லாருமே வந்து ஊருக்கு போறவங்க. அப்போ பல பேர் இப்போ வந்து இடம்பெயர்ந்திருப்பாங்க, ஓட்டு வங்கி இருந்திருக்காது. அப்ப அது எப்படி இப்ப தமிழிசை சவுந்தரராஜனுக்கு சாதகமா முடிய போதுன்னு எனக்கு புரியல. அப்போ மோடி வர்றாரு, ரெண்டு பக்கமும் கையை காட்டிட்டு போறாரு. அதனால என்ன ரிசல்ட் வந்துட போகுது? ஏற்கனவே என்ன ஓட்டு மிச்சம் இருக்கோ அந்த ஓட்டு தான் விடும். அந்த ஓட்டே வந்து அதிகபட்சமா 2 லட்சம் ஓட்டு தான் இருக்கு கையில. அப்போ 10 லட்சம் ஓட்டு பதிவானா அது 20%. அப்ப 20%க்கு மேல தாண்டதுக்கான ஸ்கோப்பு மோடி வர்றதுனால கூடிருமா? மோடி வர்றதுனால கூடணும்னா தயாநிதி மரம் சொல்ற மாதிரி வேற ஏரியாவுக்கு போகணும். இதுவரைக்கும் அன்டெஸ்ட் ஏரியாவுக்கு போனா தானே அந்த மோடி மேஜிக் வரும். கர்நாடகாவில் ரோட் ஷோ பண்ணாரு பிரதமர், தோத்துலாம் போச்சு. இதுல வந்து நீங்க குறிப்பிட்டது எலெக்ஷன் முடிச்சு அடுத்த சனி ஞாயிறு வேற வருது. ஆமா, 19 இப்ப வர்ற லீவ்லயே வந்து நிறைய பேர் போறாங்க ஊருக்கு. அடுத்தடுத்தாப்புல வர்ற தமிழ் புத்தாண்டு லீவுலயே போறாங்க. பொதுவா வந்துங்க அந்த பெரிய வகுப்புகள் படிக்கிற குழந்தைகள் வச்சிருக்கவங்களுக்கு லீவ் வந்துருது. அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள், அதாவது 9th 9th கீழே இருக்கிற குழந்தைகள், அவங்களுக்கு தான் கொஞ்சம் எக்ஸாம் ஸ்டாகர்டாக தெரியுது. மேஜராக வந்து இது எக்ஸாம் ஓரியன்ட் இந்த சீசன். இந்த சீசனில் நீங்கள் வெளியூர்களில் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் எல்லா இடத்துலையுமே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்போதுமே நான் இந்த வருஷத்துக்குன்னு சொல்ல, எப்போதுமே அது அதிகம். அப்போ இயல்பாக வந்து நம்மளோட ஓட்டு வங்கி ஷிஃப்ட் ஆகுது. அதுக்காக நான் இதை சொல்ல வரேன். அதாவது நீங்கள் உழைக்கும் மக்கள் ஓட்டு வங்கி இல்லை வந்து சமுதாயத்தோட கீழடுக்கு ஓட்டு வங்கியெல்லாம் அங்கேயே இருக்கும். அப்போ பிஜேபி தன்னுடைய ஓட்டு வங்கின்னு எதை நினைக்கிறாங்களோ அவங்க ஷிஃப்ட் ஆவாங்க. ரோட் ஷோவோட அடிப்படையாக ஒரு 4 அம்சம் வந்து எல்லா ரோட் ஷோக்கள்லையும் வேணும்னு சொல்கிறாங்க. அதாவது ஐபிஓ ரோட் ஷோ ஒன்றுங்க. கம்பெனிகள் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது இல்லை ஷேரை புதுசாக வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஒரு ரோட் ஷோ அண்டர்டேக் பண்ணுவாங்க. இப்போ பிரதமர் போகிற மாதிரியான ரெண்டு பக்கம் கை காட்டிட்டு போகிறது இல்லைங்க, அது வந்து அதுக்கு பேர் ரோட் ஷோ தான். ஆனால் அந்த கம்பெனியோட அச்சீவ்மெண்ட்ஸு இல்லைன்னா எதை வந்து அது நாளைக்கு ஃபியூச்சர் ப்ராமிஸ் என்ன இதெல்லாம் விளக்கி முக்கியமான நகரங்களில் வந்து அவங்க வந்து ஒரு ஷோ நடத்துவாங்க, ஒரு சாலை காட்சின்னு வச்சுக்கோங்க. அதில் அவன் முக்கியமாக அதுக்கான டெஃபினிஷன் என்ன, இங்கேயே வந்து நமக்கு ரோட் ஷோ ஈவெண்ட் கம்பெனிலாம் இருக்கு. நான் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து உர நிறுவனங்களுக்கு ரோட் ஷோ நடத்தியிருக்கேன். ஸ்பீக்கில் வந்து நாங்கள் டயமோனியம் பாஸ்பேட்டு டிஏபிங்கிறது ஒரு புது உரம், இன்றைக்கெல்லாம் அது பயங்கர டிமாண்டுங்க. 1975 வாக்கில் அதெல்லாம் இன்ட்ரோ பண்ணும்போது இந்த ரோட் ஷோ உண்டு. அவர் மாட்டு வண்டியில் உர மூட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் அப்படியே வந்து சின்ன ஊர்கள் வழியாக, அதாவது எங்கே வந்து நமக்கு வியாபாரம் ஆகக்கூடிய பகுதியோ, அதாவது லேண்டு எங்கே இருக்கோ, எங்கே வந்து ஃபெர்டிலிட்டி இருக்கோ, எங்கே வந்து நம்ம உரத்தை கன்சியூம் பண்ணக்கூடிய பேடி மாதிரியான நெல் மாதிரியான பயிர்கள் இருக்கோ அங்கே வந்து நடத்துவோம். அப்புறம் யாரோ வந்து மைக்கில் வந்து சொல்லிகிட்டே போவாங்க. சில நேரங்களில் பேண்டு வாத்தியம் அப்படியான சில நிகழ்ச்சிகளும் முன்னாடி நடக்கும். ஒரு குட்டியான ரோட் ஷோ. ஆனால் இதுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வேணும், அதை ப்ரொமோட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் வந்து பிற ப்ராடக்ட்டுக்கு மாற்றாக இருக்கணும். இதெல்லாம் அடிப்படை. பிஜேபிங்கிறது ஒரு ப்ராடக்ட்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அது இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு மாற்றுன்னு நம்ம சொல்லணும். இப்போ சொல்கிற அளவுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கணுங்க. திடீர்னு ரோட் ஷோ போட்டு பயன் இல்லை. அப்போ பிரதமரோட ரோட் ஷோவில் வந்து டிசைடு ரிசல்ட் என்ன? மோர் ஓட்ஸ் அதானே, அதை தவிர வேறு என்ன டிசைடு ரிசல்ட் இருக்க முடியும் தேர்தல் நேரத்தில்? அப்போ அதிகப்படியான ஓட்டு வங்கியை வாங்கணும் அப்படின்னா ஏற்கனவே ஓட்டு வங்கி இருக்கிற இடம் அந்த ஓட்டு வங்கி ஷிஃப்ட் ஆகிருக்கு. அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான வழி ரோட் ஷோ கிடையாது நிச்சயமாக. ஓட்டு வங்கியே இல்லாத இடத்துல ஓட்டு வங்கி உருவாக்குறதுக்கான வழி வந்து ரோட் ஷோ. ஆனால் இந்த ரூட்டை டிசைட் பண்ணது எப்படி டிசைட் பண்ணாங்கிறது அது வந்து உண்மையிலே ஹம்பக் தான். இதனால வந்து நேரடி பயன் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியான கேண்டிடேட்டுக்கு கிடைக்காது. மற்ற கேண்டிடேட் அங்கே கூட்டிகிட்டு வந்து எண்டில் ஒரு மீட்டிங் வச்சு அறிமுகப்படுத்துவாங்க, அது நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஆனால் மற்ற கேண்டிடேட்டுக்கு அங்கே ஓட்டு இல்லை, தேவையில்லை ஓட்டு. ஏன்னா அவங்க வேற கான்ஸ்டிடுவன்சி. அப்போ தமிழ்நாடுல வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற வேட்பாளர்களை எல்லாம் ஒரு 7 பேரையோ 8 பேரையோ அழைச்சிட்டு வந்து பிரதமர் மேடையில் ஏற்றும் போது அது ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்குமே தவிர என்ன ரிசல்ட் இதில் வரப்போகுது? உண்மையிலே ஒரு முக்கியமான கேள்வி சார். என்ன இந்த 2 நாட்களில் பிரதமர் 4 நிகழ்ச்சி அப்படின்னா அதில் 3 ரோட் ஷோ, அடுத்தது ஒன்னே ஒன்று அண்ணாமலைக்கானது மட்டும்தான் பொதுக்கூட்டம். கடந்த முறை பல்லடம் கோவை முடிஞ்சதுனால இந்த முறை மேட்டுப்பாளையத்தில் போட போகிறதாவும் நேற்று அண்ணாமலை
பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறத பார்க்க முடிகிறது. இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய கேண்டிடேட்ஸ் குறிப்பாக நயினார் பெயரில் ஒரு 4 கோடி சிக்கி இது பல மாதிரியான விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. தேர்தலையே நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சில கோரிக்கைகளை மாற்றுக் கட்சியினர் வைக்கிறாங்க. இப்போ இந்த வெளியில வந்ததே எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. அது உள்ளடி வேலையோ அப்படின்னு அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? நயினார் சிறையில் உள்ளடி வேலைன்னு சொல்கிறாங்க. நான் உடனடியாகவே ஃபோன் பண்ணி விசாரித்தேங்க. திருநெல்வேலி எனக்கும் ஒரு பார்ட் நேட்டிவ் மாதிரி தான். அப்போ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இது உள்ளடி தாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு தினகரனில் ஒரு செய்தி போட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. பிஜேபி மேலிடத்துலேருந்து வந்து பெரிய அளவுக்கு வந்து பணம் கொடுத்து விடுறாங்க, 15 crores வரைக்கும் கொடுக்கறதுக்கு திட்டம். அதாவது ஈச் கேண்டிடேட், பிஜேபி கேண்டிடேட்டுக்கு மட்டும் அதில் வந்து ஒரு 7.5 crores வந்து பல ரூட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கு. நிறைய ரூட்டு வந்து ஹவாலா ரூட்டு, தினகரன் தான் டீட்டெயிலாக செய்தி பண்ணியிருக்காங்க. அதில் தான் ஒரு பகுதி பணம் வந்து இதில் பிடிபட்டுச்சு. அதனால வந்து இது கண்டிப்பாக பிஜேபிக்கு தெரியாமல் இது நடந்திருக்கிறதுக்கு வழி இல்லை. காரணம் வந்து கரெக்டாக கொத்தாக போய் சரியான பொட்டியில் சரியான நபர்களை வந்து சோதனை போடுது படை. லோக்கல் போலீஸ் ஹெல்ப் பண்ணியிருக்குமே தவிர அவங்களுக்கு நேரடியாக தகவல் தெரியறதுக்கு வழி இல்லை. இதெல்லாம் வந்து தினகரனோட செய்தி. இது எனக்கு என்னமோ இது நம்பகத்தன்மை உள்ள செய்தின்னு தான் நான் நினைக்கிறேன். சிம்பிள் ரீசன் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 7.5 crore ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அப்போ 7.5 crore நார்த் இந்தியாவிலேருந்து நேரடியாக இங்கே எடுத்துகிட்டு வர முடியாது, இன்றைக்கி போல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அப்போ இங்கே இருக்கிற லோக்கல் ஹவாலா அவங்க தான் கொடுத்துருக்க முடியும். அதாவது லோக்கலாக இருக்கிற நார்த் இந்தியன் வியாபாரிகளுக்கு நார்த் இந்தியாவிலேருந்து அந்த ஹவாலா மெத்தட் தெரியும் இல்லைங்களா, அவங்களுக்கு பாதி நோட்டை கழிச்சு கொடுத்துருவாங்க. அந்த 20 ரூபா நோட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு நோட்டு அந்த நம்பரை வச்சு மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி தான் அங்கே வந்து வந்திருக்கணும் பணம். இல்லைன்னா வந்து கரெக்டாக புளூ டைமண்ட்லேருந்து பணம் வந்து ஹோட்டல்லேருந்து பணம் பெட்டிகளில் வச்சு கொண்டு போகப்படுகிறது அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சிருக்காது. அது கூட அவங்க மிஸ் பண்ணி ரயில் கிளம்புன பிறகு தான் வந்து எக்மோர் ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்தாங்க. அது பிறகு தான் தாம்பரம் வரைக்கும் தாம்பரத்தில் போய் சோதனை போட்டாங்க. பிராக்டிக்கலாக வந்து முதல்ல எக்மோர் ஸ்டேஷன்லேயே சோதனை போடுறது தான் திட்டம் இப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருது. அது டிபெண்டபிளாக தான் எனக்கு அது தெரியுது. நயினாரும் ரொம்ப அப்செட் மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ இதில் அண்ணாமலையும் அதில் தான் ப்ரெஸ் மேலே ரொம்ப கடிச்சு குதறாரு, இந்த கேள்விகள்லாம் கேட்டுருவாங்கன்னு. ஆக ஒட்டுமொத்தத்தில் இது உள்ளடி வேலைங்கிறது மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. நான் கூட அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த இடம் வந்து எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே ஏதோ ஒன்று ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கும். இப்போ நயினார் போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவில் அவருடைய அந்த அனுபவம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ எல்லா பாஜக கேண்டிடேட்ஸுக்குமே யார் அதிகமாக ஓட்டு வாங்க போகிறா அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு விஷயம் இருக்குது அவங்களுக்குள்ள ஒரு ப்ரெஷராக இருக்குங்க. இப்போ நயினார் வந்து அண்ணாமலையோட ஓட்டு அதிகமாக வாங்கிட்டாருன்னா அது அண்ணாமலைக்கு அவமானம் தானே. அப்படி தான் அவங்க நினைக்கிறதே வந்து அண்ணாமலை தான் வந்து இதுக்கு ரூட் காஸ்ன்னு அவங்க நினைக்கிறாங்க. அண்ணாமலையோட பிரச்சனை என்னன்னா, அவர் உண்மையிலே பாலிடிக்ஸ் வந்து 3 வருஷம் தான் ஆகுது. நயினார்லாம் பாலிடிக்ஸில் பலதுன்னு கொட்டை போட்டவர். ஆனால் இவர் எல்லாரையும் ஓவர் ஷேடோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. வேற எந்த கட்சியிலையும் வந்து 3 வருஷத்தில் மாநிலத்தில் ஆக முடியாது. அப்போ முன்னாடியெல்லாம் வந்துங்க பிஜேபி தமிழ்நாடு பிரசிடெண்ட்டாக வரணும்னா RSSல இருந்தாங்க வர முடியும். அந்த அளவுக்குலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதை தளர்த்திருக்காங்க, தமிழிசை காலத்திலே தளர்த்திட்டாங்க. அண்ணாமலைக்கும் RSSக்கும் வந்து அவர் நேரடியான ஒரு ஷாக்கா ட்ரைனிங்கோ இல்லைன்னா வந்து RSSக்கு ஒரு 5 லெவலோ 4 லெவலோ பயிற்சி இருக்குங்க. அதெல்லாம் வந்து அவர் முடிச்ச மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. அப்படியான ஸ்தான பிராப்தி கூட இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ அண்ணாமலை டைரக்ட் ஜம்ப்பு தான். அவர் IPS டைரக்ட் ஆன மாதிரி இதுலேயும் டைரக்ட் ஆகிட்டார். அப்போ இயல்பாக அவருக்கு வந்து ஒரு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மனநிலை இருக்குது. தன்னை வந்து ஓவர் ஷேடோ பண்ணிடுவாங்க, தன் பதவிக்கு ஆபத்து, இப்படியான ஒரு மனநிலை இருக்குது. முதலெல்லாம் வீராவாசமாக சொல்லுவார், நான் வந்து இதுக்காக IPSை விட்டுட்டு வந்தேன், இதுக்கெல்லாம் வழி இல்லைன்னா நான் சாதாரண தொண்டனாக இருந்துடுறேன், எனக்கு இந்த பதவி வந்து கால் தூசிக்கு சமம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தவர் தான். ஆனால் இப்போ அதெல்லாம் சுத்தமாக மறந்துட்டார். அவர் சொன்னதை அவரே மறந்துட்டாரு. இணையத்தில் தான் அப்பப்போ அதெல்லாம் உலா விடுறாங்க. இதுபோக இன்னொரு பிரச்சனையும் இருக்குங்க, தேவநாதனோட பிரச்சனை. சிவங்கை கேண்டிடேட்டு மயிலாப்பூர் சாஸ்வத நிதி, மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்ட், அது ஒரு 200 இயர்ஸ் ஓல்டுங்க, பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு அந்த எலெக்ஷன் நடக்கும்போது அது தேவநாதன் கையில் சிக்கிச்சு. அவர் இப்போ சிவகங்கை பிஜேபி கேண்டிடேட்டு. ஒரு 2 நாளாக அங்கே வந்து பயங்கர ப்ராப்ளங்க. அதாவது அவங்க ஏற்கனவே
டெபாசிட்ஸ் வாங்குறாங்க 10%, 11%. இதுக்கு முந்தையான ஸ்கீம் என்ன அப்படின்னா, அந்த டெபாசிட் போட்ட உடனே அதுக்கான கோல்டு வந்து செக்யூரிட்டிக்கு கோல்டு வாங்கி அந்த நிறுவனம் வச்சுக்கிடும். ஸோ கோல்டு விலை ஏறும்போது டெபாசிட் தொகைக்கு எந்த பிரச்சனையும் வராது. தேவாதம் வந்த பிறகு அந்த சிஸ்டம் கைவிடப்பட்டிருக்க மாதிரி தெரியுது. அதனால டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்லாம் பேமெண்ட் ஆகலை. மெச்சூர் ஆன டெபாசிட் திருப்பி கொடுக்கல, செக் ரிட்டர்ன். அப்போது நேற்று எல்லாமே மூத்த குடிமக்கள் இன்னும் சொல்ல போனால் வந்துங்க, இது பிஜேபிக்கு எதிராக போகுது. ஏன்னா இது அவங்க ஓட்டு வங்கி, மயிலாப்பூர் ஓட்டு வங்கி. போட்டவங்க எல்லாமே வந்து அப்பர் மிடில் கிளாஸு, ஓய்வு பெற்றவங்க, அமெரிக்காவில் புள்ள குட்டி இருக்கிறவங்க இங்கே பணம் அனுப்பி அங்கே போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபா வருது. 500 கோடி ரூபாய்க்கு ஆபத்து மாதிரி தெரியுது. டெய்லி ப்ராப்ளம் அங்கே. இன்னைக்கு லீவு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நாளைக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும். எந்த பத்திரிகையும் செய்தி போட மறுத்துருச்சு, ஆனால் ஏற்கனவே 2 நாளாக ப்ராப்ளம் நடக்க இன்னைக்கு தினகரன் மட்டும் பெரிய அளவுக்கு செய்தி பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கேண்டிடேட் பாதிக்கப்படுறாரு தேவநாதன். இப்படி வந்து பிஜேபியோட பல கேண்டிடேட்டுகள் பாதிக்கப்படுறாங்க. அவங்க மேலே வந்து புகார்கள் வருது. நேரடியாக சட்டவிரோத பணம் பரிமாற்றம் கண்ணுக்கு நேரம் தெரியுது, ஆனால் இடி சும்மா தான் இருக்கு. அதே இடி வந்து ஏற்கனவே நம்ம போதைப்பொருள் கடத்தலில் மாற்றாருங்க, அவர் திமுகவில் பதவி வகிக்கிறாரு. அவரை ஜெயிலே போட்டாச்சு. அவர் வீடெல்லாம் ஏற்கனவே ரெய்டெல்லாம் பண்ணி சீல் வச்சு சீலையும் எடுத்தாச்சு. சீல் எடுத்த வீட்டுக்குள்ளே அமலாக்கத்துறை ரெய்டுக்கு போகுது, ஆளும் கிடையாது. அமீர் வீட்டுக்குள்ளே ரெய்டுக்கு போகுது. ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்ச மயிலாப்பூர் சாஸ்வதி நிதிக்கு நோ ரெய்டு, நோ ஆக்ஷன், நத்திங். ஐடி வருதானா வரலை. இப்படியான பல பிரச்சனைகள் சவுத் மெட்ராஸ்லேயே இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்ல வரேன். பிரதமர் இன்னைக்கு இவ்வளவு தூரம் ரோட் ஷோ நடத்தி ஓட்டெல்லாம் கேன்வாஸ் பண்ணி தமிழிசையை ஜெயிக்க வைக்கக்கூடிய சவுத் மெட்ராஸில் இருக்கிற ஒரு இதய பகுதியான மயிலாப்பூர் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனையில் மாட்டியிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லையே. அது அவங்களோட கதி, டெபாசிட்தாரர்களோட கதி. இதே மாதிரி முன்னாடி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி டிநகரில் இருக்கிற கம்பெனி இப்படி தாங்க மூடினாங்க. ஏராளமான டெபாசிட்தாரர்கள் படம் கோவிந்தா. இது சம்மந்தப்பட்ட பல வழக்குகள் நான் வந்து ஹைகோர்ட்டில் பார்த்துருக்குறேன். கடைசியில் சொத்தெல்லாம் விற்று டெபாசிட்தார்களை திருப்பி கொடுங்கன்னு கோர்ட் வந்து ஒரு ஆஃபீஸரை, ஜுடிஷியல் ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்குங்க. அந்த வழக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. முதலீடு பண்ணவங்கள்லாம் கண்ணத்தில் தான் கை வச்சுன்னு உட்காந்துருக்காங்க. பல பேர் இறந்தே போயிட்டாங்க. மூத்த குடிமக்களாக இருந்தால் எத்தனை வருஷம் வழக்கு நடந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சார், ஒரே ஒரு நிறைய கேள்வி கேட்டுறேங்க சார். இப்போ நீங்கள் பல பிரச்சனைகள் சொன்னீங்க. வரக்கூடிய வட இந்திய தலைவர்களுக்கு பேர் தெரிவித்து தெளிவாக சொல்லினாலே பரவாயில்லங்கிற அளவுக்கு இன்றைக்கு கேபி ராமலிங்கத்தினுடைய நிலை இருந்தது. ராஜ்நாத் சிங் அவர்கள் ரங்கராஜனுக்கு ஓட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டாரு. பட் இப்போ ஸ்மிருதி இராணி வந்தாங்க, இவர் வராரு, ராஜ்நாத் சிங், அமித்ஷா வருவாரான்னு தெரியல. யூபியில் சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மக்களோட கனெக்ட் ஆகுற லெவல்ல இந்த பிரச்சாரங்கள் இருக்கா சார்? இன்னமும் யாரோ வராங்கிற மாதிரி இருக்கு. ராகுல் இங்கிலீஷ்ல பேசுறது கூட சில நேரம் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. பட் இவங்க தொடர்ந்து ஹிந்தியை தான் எடுக்கிறாங்க, எப்படி பாக்குறீங்க? பொதுவா வந்துங்க வட இந்திய தலைவர்கள் எக்ஸப்ட் மோடி ராகுல் மாதிரியான வெரி வெரி பாப்புலர் ஃபேஸஸ், அவங்க தான் ஓரளவுக்கு கனெக்ட் ஆவாங்க. மற்றவங்க எல்லாம் யாருமே எப்பவுமே கனெக்ட் ஆகிறதே இல்லை. ஃபார் தட் மேட்டர் கார்கேயே இங்கே காங்கிரஸ் கட்சி தலைவர் இங்கே வந்தாலும் என்ன கனெக்ட் ஆக போகிறார்? அதே மாதிரி இங்கேருந்து வந்து தலைவர்கள் செல்வ பிறந்தகை போய் கர்நாடகாவில் என்ன கனெக்ட் ஆக போகிறார்? பட் தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் வந்து ஒரு சடங்கு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க போக வேண்டியது தான். இப்போ இங்கே தேர்தல் முடிஞ்ச உடனே எங்கெல்லாம் தமிழ் ஓட்டு இருக்கோ அங்கெல்லாம் தலைவர்கள் போவாங்கள்ல. முதல்கட்ட தேர்தலே முடிஞ்ச உடனே 6 கட்டத்துக்கு தமிழ் ஓட்டை கேன்வாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. மகாராஷ்டிரா கர்நாடகான்னு போக தான் செய்வாங்க. ஆனால் உண்மையிலே கேன்வாஸ் ஆகுதாங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகத்துக்கிடமான விஷயம்தாங்க. ஏன்னா ரீசன் இதுதான், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த லோக்கல் வாக்காளர்கள் இவங்களையெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து அவங்க எடுத்துக்கிறது இல்லை. நம்ம ஆட்களும் அங்கே போனாங்கன்னா இதே பேர் குழப்பம் வருங்க. பேரை சரியாக உச்சரிக்க முடியாது, பேர் குழப்பம் வரும். பொதுவாக இதை நம்ம அடிக்கடி பார்க்குறோம். ஆனாலும் இந்தியா மாதிரியான ஒரு பன்முகத்தன்மை உள்ள நாட்டில் தேர்தல் டெமோக்ரஸியில் வந்து இப்படி தலைவர்கள் புலம்பெயர்ந்து ஆங்காங்கே ஓட்டு கேட்பது என்பது சரிதான். போதிய இறை அந்த பதவிகளுக்கு கிடைக்குமாங்கிறது தான் எனக்கு சந்தேகம். பாப்பம் சார், ஒரு விரிவான உரையாடல். பிரதமருடைய இந்த வருகை சார்ந்த விஷயங்கள், அதனுடைய பின்னணி சில எப்படி பார்க்கணும், மக்கள் எப்படி உள்வாங்கிக்கிறாங்க அப்படின்னு நல்ல ஞாபகம் வச்சுங்க. மயிலாப்பூர் வந்து அவுட்டு, இது கடும் பிரச்சனையா மாறிட்டே வருது. கண்டிப்பாக சார், இது அடுத்தடுத்த நிலைகள் அதுக்கான விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.